எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மாநாடு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த லவ்ல ஒரு பிரச்சனை வருது. இப்ப அந்த லவ் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோ துபாயில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறாரு. இது ஒரு கதை. இப்ப அதே நாள்ல கோயம்புத்தூர்ல ஒரு கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல சிஎம் கொல்ல பிளான் பண்றாங்க. ஏன்னா அவரை கொன்னுட்டு அதே கட்சியில இருக்கிற இன்னொரு தலைவர் சிஎம்மா வரணும்னு ஆசைப்படுறாரு. இது இன்னொரு கதை. என்னடா இது, இந்த ரெண்டு ஒன்லைன் கதையும் நம்ம தமிழ் சினிமால நம்ம பார்த்து பார்த்து பழகின கதையாச்சும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ரெண்டு கதையையும் ஒரே நேர்கோட்டுல சேர்த்து இந்த படத்தோட திரைக்கதை தான் ரொம்ப புதுசா இருக்கு. இந்த படத்தை ஒரு சிறப்பான படமாவும் அது மாத்தி இருக்கு. அதாவது நம்ம மேல பார்த்த இந்த ரெண்டு கதையும் தனித்தனி ரூட்ல தான் போகுது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த நடக்க போற கட்சி மாநாட்டுல நம்ம ஹீரோ சிஎம் சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படி அவர் கொல்லலன்னா அவரோட உயிர் நண்பர்களை கொன்னுடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தணும், சிஎம்ஐயும் சுடக்கூடாது. ஆனா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அங்கதான் டைம் லூப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வருது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு திரும்ப திரும்ப ஒரே நாள் நடக்குது. ஒரே நாள்ல நடக்கிற சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம ஹீரோவுக்கு பயங்கர குழப்பம் வருது. அப்பதான் ஹீரோயின் எதனால அவருக்கு டைம் லூப் நடக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு முக்கியமான விஷயத்த, ராஜா காலத்துல நடந்த சம்பவங்களை வச்சும், அப்புறம் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தப்ப அவங்க டைம் எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கறதையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப அது மூலமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது வரலாறுல ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு டைம் லூப் நடந்திருக்கு. நம்ம ஏன் டைம் லூப்ல இருக்கிறோம், அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒன்று இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அது என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சு அதை செஞ்சு முடிச்சோடனே அவர் டைம் லூப்ல இருந்து வெளியில வந்தாருங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. அப்ப நம்மளும் இந்த டைம் லூப்ல இருந்து வெளியில வரணும்னா ஏதோ ஒரு செயலை நம்ம செய்யணும். அது என்ன செயல்னு ஹீரோ தேட ஆரம்பிக்கிற அந்த புள்ளியில தான் அந்த படம் ஒரு சூப்பரான படமா மாறுது. இப்ப அது என்ன செயல்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா, இந்த படத்துல எதனால டைம் லூப் வருது, அதுக்கு என்ன காரணம், அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியில வந்தாரு, அந்த மாநாட்டுல சிஎம் கொலை பண்ண பிளான் பண்ணாங்கல்ல அதெல்லாம் ஹீரோ தடுத்தாரா, அப்புறம் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் எமோஷன், நிறைய மாஸ் கலந்து மிரட்டலான திரைக்கதையோட சொல்லி இருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. முக்கியமா சிம்பு அவர்கள், எஸ் ஜே சூர்யா அவர்கள், இந்த ரெண்டு பேருமே சான்ஸே இல்ல, சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதை எழுதின விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது டைம் லூப் அப்படிங்கிற கான்செப்டை இதுக்கு மேல எஃபெக்டிவா யாருமே யூஸ் பண்ணவே முடியாது. கதையில மட்டும் இல்ல, ஃபைட் சீக்வன்ஸ், காமெடி, இப்படி எங்கெல்லாம் டைம் லூப் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அட்டகாசமா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட பின்னணி இசை, அப்புறம் எடிட்டிங், ரெண்டு பேருமே வேற லெவல்ல தங்களோட பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா எஸ் ஜே சூர்யா சாரோட இன்ட்ரோ சீன்ல வர பிஜிஎம் சான்ஸே இல்ல. எடிட்டிங்கும் அதே மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரியான டைம் லூப் படங்களை படம் பாக்குறவங்களுக்கு புரியற மாதிரி எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப ரொம்ப சூப்பராவே பண்ணிருக்காங்க. படத்துல சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், இப்படி எல்லா டெக்னிக்கல் அம்சங்களும் சூப்பராவே இருந்துச்சு. மொத்தத்துல நீங்க ஒரு சிம்பு ரசிகரா இருந்தீங்கன்னா காலரை தூக்கி விட்டுட்டு படம் பார்க்க போங்க. நல்ல சினிமா ரசிகனா இருந்தா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் மாஸ் என்டர்டைனர் மூவி. இந்த மாதிரி டைம் லூப் கான்செப்ட்ல இருக்கிற படங்கள் ஹாலிவுட்ல நிறைய இருந்தாலும் அது தமிழுக்கு ரொம்ப புதுசுதான். மத்தபடி படம் பார்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.